Hello viewers, welcome to my cooking channel. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. Happy Pongal to you all. இன்னைக்கு பொங்கல் ரிலேட்டடா வெண் பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வெண் பொங்கல் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பச்சரிசி ஒரு கப், எந்த கப்லனாலும் அளந்துக்குங்க. ஹாஃப் கப் சிறுபருப்பு, அசிறுபயத்தம் பருப்பு அல்லனா பாசிப்பருப்பு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து 1 கப் ரைஸுக்கு ஹாஃப் கப் எடுத்தாதான் அதோட ரேஷியோ கரெக்டாக வரும் வெண்பொங்கலுக்கு. அடுத்தது இதெல்லாமே தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது வந்து பெப்பர், உப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே போடணாலும் போடலாம், இல்லை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணியும் போட்டுக்கலாம். இது 1/2 டீஸ்பூன் ஜீரா, கரி லீவ்ஸ், ஜிஞ்சர் பாருங்க நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது காயும். அடுத்து பச்சை மிளகு. இது லாஸ்டா டேஸ்டுக்காக அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேஷ்யூ ஆட் பண்ணிக்கோங்க. இது தவிர தேவையானது சால்ட்டும் நெய்யும் தான். இப்போ நம்ம குக்கரில் ஈஸியாக எப்படி பண்ணலான் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த 1/2 கப் சிறுபருப்பை அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். லோ ஃப்ளேம்லே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் மாறக்கூடாது, அந்த ஸ்மெல் மட்டும் நல்லா வந்த உடனே நம்ம அடுத்தது ரைஸ் ஆட் பண்ணலாம். ரைஸை ஆட் பண்ணுறேன். ரைஸ் அதிகமாக ஃப்ரை பண்ணிடாதுங்க, அந்த ரைஸுக்கு சூடு கிடைச்சாலே போதும். ரொம்ப ஃப்ரை ஆனால் அப்புறம் அரிசி தனியாக பருப்பு தனியாக இருக்கும். தொட்டு பார்த்துக்கலாம், சுடுது. ஓகே, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். குக்கர் வசல் வச்சு இதில் தண்ணி அளவு தான் ரொம்ப முக்கியம். 1 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி, அப்புறம் நான் வந்து ஒரு 1/2 கப் சிறுபருப்பு எடுத்தனால அதுக்கு 1.5 கப், அந்த கணக்கில் மொத்தமாக 5.5 கப் தண்ணி தேவை. நான் இப்போ 4.5 கப் வாட்டர் விட்டுருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்கிறதுக்காக பால் வந்து 1 கப் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இது தேவை இல்லைன்னா நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கிறதுக்காக பச்சை மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இது கொதிக்கட்டும். இது நல்லா பொங்கி வெளியே வந்தோன்ன பிறகு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் அண்ட் சிறுபருப்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். நீ பாருங்கள் இவ்வளோ அழகாக பொங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நானாக இதை பொங்க விடலை குக்கரில் வைக்கிறதுனால. ஸோ இதை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரைஸ் அண்ட் சிறுபருப்பு ஆட் பண்ணிக்குவோம். உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஃப்ளேவர்க்காக காயும் போடுறேன். இனி இதை க்ளோஸ் பண்ணி வச்சு 5 விசில்ஸ் வச்சுருவோம். இப்போ 5 விசில் வந்தாச்சு. இப்போ இதை மெதுவாக 1 சைடு வச்சிடலாம். கீ 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன், மெல்ட் ஆகட்டும். எப்ஸ்ட்டு இந்த சாப்ட் ஜிஞ்சர் ஆட் பண்ணுவோம். இது நல்லா ஃப்ரை ஆகி அதோட அரோமா வரும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஹோம்மேட் கீ தான், அதில் தான் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதை நல்ல ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயாச்சு. இந்த இதில் நான் இப்போ பெப்பர் ஆட் பண்ணுறேன். முழு பெப்பர் இருந்தனா கொஞ்சம் பட்டு பட்டு தெரிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல். இது கூடவே ஜீரகம், கேஷ்யூ, ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கரி லீவ்ஸ், கரி லீவ்ஸ் ஃப்ளட்டர் ஆகும்.
இப்போ லாஸ்ட்டாக இந்த ஃப்ளேமை நான் ஆக்சுவலாக ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக காயும் மணத்துக்காக ஆஃப் பண்ண பிறகு தான் போட்டிருக்கேன். இந்த ஹீட்லேயே அது ரெடி ஆயிரும். இந்த தாளிப்பை குக்கரை ஓப்பன் பண்ணி அந்த பொங்கலில் விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, ஆவி. ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம், கரெக்டான பக்குவத்தில் இருக்கு. இப்போ இதில் இந்த தாளிப்பை கொட்டிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. ஓகே, இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். டேஸ்டான வெண்பொங்கல் ரெடியா இருக்கு. நம்ம சாம்பாரோ சட்னியோ எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில வந்திருக்கு. நீங்களும் இது போல செய்து பாருங்க. விதவிதமாக சமைக்கணும்னா மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. சேனலை பாருங்க, சமைங்க, ருசியுங்க, மகிழுங்க. அதோடு கூட ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். தேங்க்யூ.